Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'an al-azim wal Furqan al-majid. Fa'aril anhum wantalir innahum muntalirun. Sadaqallahu al-aliyyul azim. Subhana rabbika rabbil izzati amma yasifun wa salamun alal mursalin walhamdulillahi rabbil alamin. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa sallim. அன்பிற்கினிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நண்பர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த வார்த்தைகளை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, திருக்குர்ஆனுடைய 32வது அத்தியாயமான சஜதா அத்தியாயத்தினுடைய 30வது வசனம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி வழிகாட்டுகிறது. ஃபாஅரில் அன்ஹும், அவர்களை புறக்கணித்து விடுங்கள். வந்தலிர், எதிர்பார்த்து கொண்டிருங்கள். இன்னஹும் முன்தலிரோன், அவர்களும் தான் எதிர்பார்க்கிறார்கள் என்று இந்த வசனம் பேசுகிறது. இந்த வசனம் கூற வருகிற செய்தி, நீங்கள் அவர்களை புறக்கணியுங்கள் என்பது. இந்த வசனத்தில் மாத்திரமல்ல, வேறு சில வசனங்களையும் அல்லாஹு தஆலா வசனங்களிலும் இந்த அறிவுரையை பெருமானாருக்கு சொல்கிறார். இந்த இடத்திலே அவர்களை புறக்கணியுங்கள் என்றிருக்கிறது. அந்த அவர்கள் யார் என்பதை வேறு அத்தியாயங்களில் பேசுகிற போது அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வா அரிலானில் முஸ்ரிகீன், இந்த இணை வைப்பாளர்களை நீங்கள் புறக்கணியுங்கள் என்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிற போது, வாஅரிலனில் ஜாஹிலீன், இந்த அறியாதவர்களை, விவரமற்றவர்களை நீங்கள் புறக்கணியுங்கள் என்கிறார். இந்த வசனம் பொதுவாக அவர்களை புறக்கணியுங்கள் என்று பேசுகிறது. வேறு வசனங்கள் அந்த புறக்கணிக்கப்பட வேண்டியவர்களை ரெண்டு வகையாக அடையாளம் காட்டுகிறது. ஒரு சாரார் முஷிருக்குகள், இணை வைப்பாளர்கள். இன்னொரு சாரார் ஜாஹில்கள், அறியாதவர்கள், விவரமற்றவர்கள். இவர்களை புறக்கணியுங்கள் என்று அல்லாஹு சொல்கிறான். ஒரு யதார்த்தத்தில் நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையில் யாரையும் எளிதில் புறக்கணிப்பவர்களாக இருக்கவில்லை. புறக்கணிப்பு, ஒதுக்குதல், தள்ளுதல் என்பது கொஞ்சம் அலர்ஜியான ஒரு விஷயம், விரும்பத்தகாத ஒரு விஷயம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையுமே புறக்கணிப்பவர்களாக இருக்கலை. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக மிக விசேஷமான அம்சம். அவங்களுடைய எதிரியாக இருந்த அபூஜஹலை கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணிக்கலை. அவன் எப்படி போனா என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கவில்லை. அவரும் இந்த இஸ்லாத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டார்கள். ஒரு தடவைக்கு பல தடவை அபூஜஹலை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சந்தித்து, நான் உண்மையாளர் என்பது உங்களுக்கு தெரியும், எனவே நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பலமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அபூஜஹலிடத்தில் பேசியிருக்கிறார். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் யாரையுமே அவங்க புறக்கணிக்கல. ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற காலகட்டத்தில், அதாவது ஹிஜ்ரி 6வது வருஷம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்கள கொலை செஞ்சிடணும் அப்படின்னு திட்டமிட்டார் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தலனு. அப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அதற்கு அடுத்த வருஷம் அவர் இஸ்லாத்தை ஏற்றார். 6வது வருஷம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நின்று ஒன்றா தொழுகிற காட்சியை பார்த்துட்டு, அடுத்த வேளை இவர்கள் தொழுகிற போது பெருமானாரை தாக்கி அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டார். அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சதித்திட்டத்தை அறிவித்து கொடுத்தான். அதற்கு அடுத்த வேளையிலிருந்து சலாத்துல் ஹவுஃப் என்கிற அச்ச நேர தொழுகை, யுத்த காலத்தில் எப்படி தொழுவது என்கிற நடைமுறையை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அறிமுகப்படுத்தினான். ஒரு சாரார் தொழும்போது இன்னொரு சாரார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்கிற நடைமுறையை
அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஹாலித் இப்னு வலீதினுடைய திட்டம் நிறைவேறவில்லை. அடுத்த நேரத்தில் அடுத்த வக்தில் பெருமானாரை கொல்ல வேண்டும் என்கிற திட்டம் நிறைவேறவில்லை என்பது மாத்திரமல்ல, ஹாலித் இப்னு வலீதுக்கு ஒரு விஷயம் புரிந்து போய்விட்டது. தான் மனசில் திட்டமிட்டதை முஹம்மது அறிந்து கொண்டு விட்டார். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இருந்துச்சு. ஒரு பிடிவாதத்துக்காக அவங்க தீனுக்கு வராமல் இருந்தாங்க. அதனால் தான் இப்படி நினச்சதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். அது அவருடைய மனசில் இருந்துச்சு. ஆறாவது வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யாமல் திரும்பி போயிட்டாங்க. மக்கா காஃபிர்கள் அடுத்த வருஷத்தில் உம்ரா செய்ய அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதனால் ஹிஜ்ரி ஏழாவது வருஷத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக வந்தார்கள். உம்ரத்துல் கலா என்று வரலாறு அந்த நிகழ்வை வரிசைப்படுத்துகிறது. அப்படி வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹாலித் இப்னு வலீது ஊரை விட்டே போயிட்டார். மக்காலேயே இருக்கலை. மக்காக்காரங்களெல்லாம் அவங்க அந்த காபா இருக்கிற பகுதியை காலி செஞ்சுட்டு மலையடிவாரங்களில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் ஹாலித் இப்னு வலீது ஊரையே விட்டு போயிட்டார். ஹாலித் இப்னு வலீதுனுடைய சகோதரர் வலீத் இப்னு வலீது முன்னதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆண்டு காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போது பக்கத்தில் வலீத் இப்னு வலீது வந்தார். ஹாலித் இப்னு வலீதுனுடைய அண்ணன் வலீத் இப்னு வலீது இந்த பக்கமாக வந்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேசுகிறாங்க மாமிதுலுஹு யஜ்ஹருல் இஸ்லாம், எங்கே போனார் உங்கள் சகோதரர் ஹாலிதை காணமே என்று பெருமானார் கேட்கிறார்கள். இல்லை, நீங்கள் வர்ற செய்தி அறிஞ்சு அவர் ஊரை விட்டே போயிட்டார் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரரிடத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தலனை பற்றி பேசுகிறாங்க. உங்கள் சகோதரரை மாதிரியானவங்களெல்லாம் இந்த இஸ்லாத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, அதை கண்டுக்காமல் இருக்கிறது எப்படி தான் நடக்குது? அவர் தன்னுடைய தனித்திறனோடு இந்த மார்க்கத்திற்குள்ளே வருவார் என்றால் நிச்சயமாக நாம் அவரை எல்லோரையும் விட முன்னிலைப்படுத்தி வைப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வலீதுக்கு ஆச்சரியம், அண்ணனுக்கு ஆச்சரியம். இஸ்லாத்திற்கு ஒரு பெரும் எதிரியாக இருந்து உஹது யுத்தத்தில் முஸ்லிம்கள் தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்து மிகப்பெரிய சேதாரத்தை முஸ்லிம்களுக்கு விளைவித்து ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கூட கொலை செய்கிற அளவுக்கு திட்டமிட்ட, வஞ்சகமாக திட்டமிட்ட தன்னுடைய சகோதரரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ உயர்வாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது வலீதுக்கு ஆச்சரியம். அவர் ஊரை விட்டு கிளம்பும்போது தன்னுடைய சகோதரருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் இந்த வாசகத்தை குறிப்பிட்டார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி இப்படி பேசினார்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தை ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தலன்ஹு அவர்களுடைய இதயத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் மதீனாவை நோக்கி வந்தார். வருகிற வழியிலே இன்னும் பல பெரும் தலைவர்களை அழைத்து கொண்டு வந்து இஸ்லாமை தழுவினார். அது மாத்திரமல்ல, முஸ்லிம் உம்மத்துக்கு மகத்தான பெருவெற்றிகளை அவர் ஈட்டி கொடுத்தார். ஈராக் அவர் கொடுத்தது, முஸ்லிம் அரசாங்கத்திற்கு அவர் பெற்றுக் கொடுத்த கொடை. சிரியா அவர் பெற்றுக் கொடுத்தது. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தலன்ஹு அவர்களது காலத்திலும் உமர் ரலியல்லாஹு தலன்ஹு அவர்களது காலத்திலேயுமே தன்னுடைய போர் உத்திகளால் மகத்தான பெரு வெற்றிகளை இலகுவாக பெற்றுக் கொடுத்தவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தலன்ஹு. பின்னாடி அவ்வளவு பெரிய அளவில் இஸ்லாத்துக்கு உதவியாக இருந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சைஃபுல்லாஹில் மஸ்லூல், அல்லாஹுடைய உருவப்பட்ட வால் என்று அவருக்கு பட்டம் கூட கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இந்த பெரிய ஒரு உதவியை, பெருமானாருக்கு ஒரு பெரும் உதவியாளராக அவர் இருந்தது எப்படின்னு, எதனாலன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை புறக்கணிக்கலை. அவர் பெருமானாருக்கு எதிராக சதித்திட்டம் செய்தவராக இருந்தபோதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை புறக்கணிக்காமல் அவர் குறித்து நல்ல வார்த்தைகள் பேசினார்கள். அந்த நல்ல வார்த்தைகள் இந்த இஸ்லாமிய வரலாற்றுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சார பயணத்திற்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியம் இது. அவங்க எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தார்கள்? இந்த உலகத்தில் நிகர் சொல்ல முடியாத ஒரு வெற்றி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெற்றி.
இப்படி ஒரு வெற்றியை எப்படி அவங்க பெற்றார்கள் என்று பார்த்தா, அதில் இருக்கிற ஒரு ரகசியம், அவங்க யாரையும் புறந்தள்ளலை, ஒதுக்கலை. யாரையெல்லாம் அரவணைத்து கொள்ள முடியுமோ அவர்கள் எல்லோரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவணைத்தார்கள். ஆனால் அந்த அரவணைப்பையும் மீறி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரவேற்பையும் மீறி சிலர் வெளியே சென்று கொண்டே இருந்தார்கள், அந்த அழைப்பை நிராகரித்து கொண்டே இருந்தார்கள். அப்படி நிராகரிக்கிற போது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக விவரமில்லாத வார்த்தைகளை பேசினார்கள். சில பேர் விதண்டாவாதமான வார்த்தைகளை பேசினார்கள். அந்த உதாரணத்துக்கு, விவரமில்லாத வார்த்தைகளை பேசினவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை ஒத்துக்கொள்ளாவிட்டால், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சிலைகளை வணங்கி கொண்டு இருப்பீர்களானால் உங்களை அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிற போது, கியாமத் நாள் வரும், கியாமத் நாளில் நீங்கள் கடுமையான சோதனைக்கு ஆளாவீர்கள், கடும் தண்டனைக்கு ஆளாவீர்கள், அல்லாஹு தஆலா கடுமையாக தண்டிப்பவன் என்று அவர்களை எச்சரிக்கிற போது, விவரமில்லாத சில பேர் என்ன பெருமானாரை பார்த்து பேசுவாங்க, அப்படியா கியாமத் நாளா, எங்கே அதை வர சொல்லுங்க என்று கேட்பார்கள். த ஃபா அருள் அன்ஹும் என்று நான் சூரத்து சஜதாவுனுடைய 30வது வசனத்தை சொல்லி காட்டினேனே, அதற்கு முன்னால் கூட இந்த வாசகம் வருகிறது. அவர்கள் கேட்கிறார்கள், வைய கூலூன மதா ஹாதல் ஃபத்தொஹின் குன்தும் சாதுகீன். மக்காவின் காஃபிர்களில் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்குறாங்க, கியாமத்து கியாமத்துன்னு எங்களை மிரட்டிகிட்ருக்கிறியே, அந்த கியாமத்து எப்போ தான் வரும், வர சொல்லுங்க என்று பெருமானாரிடத்தில் பேசுகிறார்கள். வரும், அல்லாஹினுடைய அதாபு என்பது வரும், அது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்போது வரும் என்பது அல்லாஹு தான் முடிவு செய்ய வேண்டும். இதை புரிஞ்சிக்காம அந்த அதாபை உடனே வர சொல்லு என்று பேசியவர்கள், உங்களுக்கு என்ன செய்ய, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இது விவரமில்லாமல் பேசியது. விதண்டாவாதம் பேசி, விதண்டாவாதமாக பேசியவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூஜஹலை இந்த தீனுக்கு கூப்பிடும்போது, அபூஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வெளிப்படையாகவே ஒரு தடவை சொன்னால், சும்மா என்னை கூப்பிடாதீங்க, நீங்கள் உண்மையாளர்னு எனக்கு தெரியும், இன்னால் நுக்கதிபுக்க, நான் உங்களை பொய்யர்னு சொல்ல மாட்டேன். இது அபூஜஹல் சொன்ன வார்த்தை. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று, அவர்களுடைய முதன்மையான எதிரி கூட பெருமானாருடைய சத்தியத்தன்மையை உணர்ந்து வைத்திருந்தான். அபூஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னால், நீங்கள் பொய்யர்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் லாக்கின்னு கதிபு மா ஜேத்த பிஹி, நீங்கள் கொண்டு வந்ததாக சொல்லுகிற இந்த வேதத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த வேதத்தில் எல்லாரும் சமம்னு இருக்குது, இந்த மார்க்கம் எல்லாரும் சமம்னு சொல்லுது, அது எப்படி சமமாக முடியும்? உயர்ந்தவர்கள் நாங்கள், உயர்ந்தவர்கள், நானும் உங்களை ஒத்துக்கிட்டேன்னா நானும் உங்களுக்கு கீழே வந்துட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே என்று அவன் மறுத்தான். விதண்டாதவாதமாக பிடிவாதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தான். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய கவலையை தந்தது. இப்படி ஒரு தீன, ஒரு சொர்க்கத்தின்கான பாதையை, ஒரு நேர்வழிக்கான பாதையை, ஒரு சிறு குணத்தால், சிறுகுணத்தால், சிறுமைத்தனத்தாலே நேர்மைக்கான பாதையை இவர்கள் தவற விடுகிறார்களே என்பது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் துயரமாக இருந்தது. அந்த துயரத்தை போக்குகிற வகையில் தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னால், ஃபா அருள் அன்ஹும், அவர்களை நீங்கள் அவங்கள கண்டுக்காதீங்க, விட்டுருங்க, அவர்களை புறக்கணித்து விடுங்கள். ஃபந்தலிர், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்களுக்கான உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹு சொன்னான். எனவே இந்த வசனத்தினுடைய ஒரு சரியான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை போக்குவதற்கான ஒரு ஏற்பாடாக. நீங்கள் அவங்கள பற்றியே ரொம்ப கவலைப்பட்டு இருக்காதீங்க, அவங்கள புறக்கணிச்சிருங்க என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இது யதார்த்தம். பல இடத்திலும் அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைகளுக்கு பிறகு சற்று அமைதி அடைந்தார்கள். அப்படியே முழுமையாக அமைதி அடையல, முயற்சி செய்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த உம்மத்தில் இருக்கிற யாரும்
இந்த தீனின் கையை விட்டு போகிறதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவே இல்லை. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா மக்கா வெற்றியின் போது அவருக்கு எல்லாத்தையும் மன்னித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள், மரண தண்டனையை அவருக்கு உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் பிறகு அவர் இந்த தீனை நோக்கி வருகிற ஒரு வாய்ப்பு கிடைத்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரையும் கூட ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் நாம் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று சொல்கிறோம், அபூஜஹலை சபிக்கிறோம். ஆனால் இக்ரிமா என்று அவருடைய அபூஜஹலுடைய மகன் இக்ரிமாவை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிறோம். அது பெருமானாருடைய குணத்துக்கு கிடைச்ச பாடம். யாரையும் அவங்க நிராகரிக்கலை, ஒதுக்கலை, புறக்கணிக்கலை, எல்லாரும் வேணும்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை அதிகமான போது அந்த அறியாதவர்கள், பிடிவாதம் பிடித்த முஷிரிக்கள், அபூஜஹலை போல பிடிவாதம் பிடித்த முஷிரிக்கள், அதே போல் விவரமில்லாதவர்களாக இருந்த மக்காவின் காஃபிர்கள், அவங்களுடைய வார்த்தைகளாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட போது இப்படி கேட்குறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே என்று கஷ்டப்பட்ட போது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு உத்தி தான் புறக்கணித்து விடுங்கள், இதையெல்லாம் புறக்கணிச்சிடுங்க. இது நம்முடைய வாழ்க்கைக்கு, முஸ்லீம் சமூகத்தினுடைய கவனத்திற்கு ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில் நன்மைக்கான எந்த வாய்ப்பையும் நாம் தவற விடக்கூடாது, யாரையும் நாம் தவற விடக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் தேவையற்று விவரமற்றும் விஷமத்தனமாகவும் நம்மை துன்புறுத்துகிற எதிர்ப்பை நாம் புறக்கணித்து விட வேண்டும். இதை யாராலு என்று அரபு மொழியில் குறிப்பிடுவார்கள், யாரால் என்று இந்த பண்பை குறிப்பிடுவார்கள். இன்றைய தினம் வஃத்தான இந்தியாவினுடைய மிக சிறந்த ஒரு சிந்தனையாளராக கருதப்படக்கூடிய வஹீதுதீன் ஹான் சாஹிப் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உருது மொழி சார்ந்த மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர், உலக புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர். அவரோடு முஸ்லீம் சமுதாயத்திற்கு பல வகையிலும் முரண்பாடுகள் இருக்கிறது என்றாலும் கொள்கை ரீதியாக, அதேபோல் சிந்தனை பூர்வமாக சில பல வகைகளில் அவரோடு முரண்பாடு இருக்கிறது என்றாலும், அவர் பிரதானமாக முஸ்லீம் உம்மத்துக்கு இந்த விஷயத்தை அறிவுறுத்தினார். யாரால் என்கிற புறக்கணிப்பு என்கிற ஆயுதத்தை முஸ்லீம் சமுதாயம் ஏன் கைவிட்டு விட்டது என்று கேட்பார். இது அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு கற்றுக் கொடுத்தது தானே. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஏன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க? சில விஷயங்களை விட்டுத்தள்ளுங்க, அதுதான் நல்லது. சின்ன விஷயங்களை பெரிதாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்போது ரொம்ப சாதாரண மனிதன் கூட மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி விடுவான். இப்படி அவர் பெரிய அளவிலே முஸ்லீம் சமூகத்திற்கு சொன்னார். இது நாம் எல்லோரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சில பேர் இருப்பான், நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சில பேர் இருப்பான், குசும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் நம்ம சமூக அமைப்பில் சில பேர் இருப்பாங்க, ஒன்று நமக்கு வேண்டாதவங்க, நம்மளை பிடிக்காதவங்க, அல்லது விவரம் இல்லாதவங்க. ஒன்று வேண்டுமென்றே நமக்கு எதிராக வேணும்னே தேவையில்லாத உண்மைகளை எல்லாம் திரித்து பேசுகிறவர்கள், இன்னொரு சாரார் நாம் யார் என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் நமக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாம் அதிலேயே கவனம் செலுத்தி கவலையில் ஆழ்ந்து விடக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதெல்லாம் புறக்கணிச்சிருங்க, அதை தள்ளி விடுங்க என்று அது நமக்கு வழிகாட்டுகிறது. இப்போ சில விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய உதாரணங்களை நாம் அதற்கு சொல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க, அபூ லஹபுனுடைய மனைவி உம்மு ஜமீல் அந்த பக்கமாக வர்றாங்க, ஒரு சின்ன உரையாடல் ஒரு நடக்குது. அதுக்கப்புறம் உம்மு ஜமீல் அந்த இடத்த விட்டு போகும்போது தேவையில்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கொச்சப்படுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முஹம்மது, முஹம்மது என்றால் பெரும் புகழுக்குரியவர், அதிகம் புகழுக்குரியவர் என்பது அதற்கு, அதிகம் புகழப்படக்கூடியவர் என்பது அதற்கு அர்த்தம். ஆனால் முஹம்மது என்கிற அந்த பெயரை அவ திரிச்சு முதம்மம் என்று சொல்லி, முதம்மமன் அசைனா, முதம்மமை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி அவள் ஒரு கவிதை படித்தாள். சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திச்சு, ரசூல்லாவுடைய பெயரை இப்படி இவ கொச்சப்படுத்துகிறாளேன்னு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு இன்னொரு கண்ணோட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அலா தாஜபூன், உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக தெரியலையா?
கைஃப யுஸ்ரிஃபுல்லாஹு அன் ஷத்திமி குரைஷின் வலானிஹிம், அல்லாஹ் என்னை எப்படி பாதுகாக்கிறான் பாருங்கள், குறைஷிகளுடைய சாபத்திலிருந்தும் அவர்களது ஏச்சு பேச்சுகளிலிருந்தும் அல்லாஹ் என்னை எப்படி பாதுகாக்கிறான் பாருங்கள். எஷ்டிமூன முதம்மமன், அவங்க ஏதோ ஒரு முதம்மமைத்தானே திட்டுகிறார்கள் ஏசுகிறார்கள். வான முகம்மது, நானோ முகம்மது ஆயிற்றே என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ பேசின ஒரு பொம்பளை ஒரு பெண் ஒரு ஆத்திரத்தில் அவள் என்ன பண்ணுறான், நம்மளை வந்து குறை பேசுகிறான். அவள் குறை பேசுனதுனால நமக்கு என்ன ஆகிட போகுது, இதை விட்டுத்தள்ளுங்க என்பதை சஹாபாக்களுக்கு உணர்த்துகிற போது இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை, இவள் பேசுனதுனால நமக்கு எந்த குறையும் வந்துட போகிறதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடம் நாம் எப்போதும் கவனத்தில் வைக்க வேண்டிய பாடம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட ஒரு சில பேர் நம்மளை சீண்டி விட்டுட்டு நம்மளை கோபத்துக்கு உள்ளாக்கி அதை பார்த்து ரசிப்பாங்க. நாம் கோபத்துக்குள்ளாகி அல்லது நாம் மன அழுத்தத்துக்கு ஆளாகி நாம் சோர்ந்து போகிறதை பார்த்து ரசிக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பான். அவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுகளுக்கு அவங்க பேசுறது அல்லது அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு நோக்கம் கிடையாது, நம்மளை பலவீனப்படுத்துறது நோக்கம், நம்மளை பதட்டப்படுத்துறது நோக்கம். இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நடக்கும், அதே போல் நம்முடைய சமூக அளவிலேயும் நடக்கும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த கல்யாணராம அப்படிங்கிற ஒருத்தன் அனாவசியத்துக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து வம்புக்கு இழுத்து பேசினான். அவனுக்கு என்ன நல்லா தெரியும்னா, முஸ்லீம் சமூகத்தை பதட்டப்படுத்தணும் அப்படின்னா, கலவரப்படுத்தணும் அப்படின்னா அதை முகம்மதுங்கிற பேரை ஏதாவது செய்தால் தான் அவனால் அவங்களால் இவனை பதட்டத்தை ஏற்படுத்த முடியும், அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு கலவரம் உருவாகும் அப்படின்னு திட்டமிட்டான். அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெரிய பதட்டம் உருவாச்சு. இப்போ இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் இதற்கு உரிய எதிர்ப்பு நாம் காட்டணும், இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இவனுடைய பேச்சுக்களையெல்லாம் நாம் பெருசுபடுத்தக்கூடாது, இதையெல்லாம் புறக்கணிக்கணும். ஏன்னா இவன் நம்மளை பதட்டப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டியே செய்கிறான், இவனுக்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது, இவனது திட்டத்திற்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது. அவர்களுக்கு நாம் பதில் சொல்லணும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத பதில் சொல்லலாம், ஆனால் அவங்க நினைக்கிற பதட்டத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது, அவங்க போடுற திட்டத்துக்கு நாம் பலியாகிவிடக்கூடாது. இது நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம். பல சந்தர்ப்பங்களிலே முஸ்லிம் உம்மத்தை பதட்டமடைய வைக்க வைப்பதற்காக வேண்டுமென்றே இதுபோல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திடீர்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் எவனாவது ஒருத்தன் திடீர்னு நான் குரானை கொளுத்த போகிறேன்னு எது இறங்குவான். ரெண்டு காரணம், ஒன்று அவனோட ஒரு நோக்கம் அவன் பப்ளிசிட்டி அவன் பிரபலம் அடைகிறது, இன்னொன்று ஒரு பதட்டத்தை உண்டாக்குறது. இப்போ ஒருத்தர் கிளம்புவான், அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இது மாதிரி நம்மை பதட்டத்திற்கு உள்ளாக்க நினைக்கக்கூடிய இது மாதிரியான தொல்லைகள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், விஷமிகளுடைய குற்றச்சாட்டுகள், விவரமற்றவர்களுடைய குற்றச்சாட்டுகள் வரும்போது நாம் அதை புறக்கணிக்கணும். அதுதான் ஒரு சிறப்பான வழிமுறை என்பதை அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அப்படி புறக்கணிச்சிருங்க, ஆனால் உங்களுக்கு வரவேண்டிய வெற்றியே நான் பொறுப்பு என்கிறான். அல்லாஹ் இந்த ஆயத்து ஒரு செய்தியை சொல்லுகிறது, ஃபஅரில் அன்ஹும், நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள், ஃபந்தலிர், எதிர்பார்த்து கொன்றுங்கள். எதிர்பார்த்து கொன்றுங்கள்னா என்ன எதிர்பார்க்கிறது என்பதை விவரிக்கிற போது திருக்குறானுடைய அறிஞர்கள் ஒரு சாரார் சொல்லுவாங்க, யார் உங்களை பேசுகிறாங்களோ, யார் உங்களை குறை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை, தீய விளைவுகளை எதிர்பார்த்து கொண்டிருங்கள்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து, நீங்கள் இவங்களை புறக்கணிச்சிருங்க, அல்லாஹ் அடுத்து உங்களுக்கு வச்சிருக்கிற வெற்றியை எதிர்பார்த்துட்ருங்க, ஃபந்தலிர். இதுதான் திருக்குறானுடைய அறிஞர்களில் பெரும்பாலானவருடைய கருத்து. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான சிந்தனை, இவங்களை விட்டுருங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களுக்கு ஆண்டவன் தரக்கூடிய வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருங்கள், அது அல்லாஹ் தரக்கூடிய அந்த வெற்றியையும் சிறப்பையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம மேலே அநியாயமாக அக்கிரமமாக அவதூறான குற்றச்சாட்டுகள் பேசப்படும் போது சில நேரத்தில் நாம் அதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொன்னோம்னா ஒன்றுக்கு பிரச்சனை ரெண்டாக போயிடும். சாதாரணமாக பாருங்களேன், நம்ம இந்த ரோட்டில் சாலைகளில் பயணம் பண்ணும்போது நாம் சரியாக போயிட்டுருப்போம், அல்லது சின்னதாக ஒரு தவறு நடந்திருக்கும்,
இந்த எதிரில் வர்ற ஆளுங்க இருக்கான் பாருங்கள், அவன் நம்மளை விட தரத்தில் குறைஞ்சவனாக இருப்பான், எவனோ சாதாரணமானா இருப்பான், அல்லது தண்ணி அடித்தாலாக கூட இருப்பான், குடி போதையில் இருக்கிறவனாக கூட இருப்பான். அவன் தேவையில்லாமல் திட்டுவான். திட்டும்போது ரொம்ப மோசமான வார்த்தை சாவுகிராக்கின்னு சொல்லிடலாம், அல்லது இதை விட மோசமான ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். சொல்லும் பட்சத்தில் நாம் வந்து இதை புரிஞ்சுக்கணும். அவன் ஏதோ வெயிலில் வர்றவன், சைக்கிளை மிதிச்சுட்டு வர்றவன், அவன் அவனோட வருத்தம் வழியில் அவன் இதை சொல்லிட்டான் அப்படின்னு எடுத்து அதை நம்ம புறக்கணிச்சிடணும். அதை விட்டுட்டு அவனுக்கு பதில் சொல்கிறோம்னு நாம் இறங்கணும்னு வைங்களேன், என்னாகும்? நாம் எந்த இலக்கை நோக்கி சென்றடைய வேண்டுமோ அதை சென்றடைய முடியாமல் போய்விடும், அல்லது அது தாமதமாகிவிடும். எனவே இதையெல்லாம் புறக்கணிக்கணும். இது போலத்தான் நம் வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, நாம் புறக்கணிக்க வேண்டிய விஷயங்களை புறக்கணிக்க பழக வேண்டும். அது நம் வாழ்க்கையில் பல நன்மைகள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபன் தலிர், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், அல்லாஹ் உதவி செய்வோம். சில நேரத்தில் அந்த மாதிரியான அவதூறுகளை, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நாம் சகித்து புறக்கணிக்கிறப்போ நன்மையை கருதி, ஒரு பொது அமைதி, ஒரு குடும்பத்தினுடைய அமைதி, அல்லது ஒரு சமூகத்தினுடைய அமைதி, இந்த பொது நன்மையை கருதி நாம் அதை பொறுத்து கொள்கிற போது அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபன் தலிர், உங்களுக்கான வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். எனவே சிலரை புறக்கணிப்பதின் வழியாக அல்லாஹ் நமக்கான வெற்றியை தந்திருக்கிறான் என்பது இந்த வசனம் தரக்கூடிய செய்தி. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த இந்த அறிவுரை இருக்க, நாமும் எல்லா நிலையிலும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது சில விஷயங்களை, விவரமற்றவர்களை, விதண்டாவாதம் பேசுகிறவர்களை, வீண் முரட்டுத்தனம் கொண்டு நியாயமற்று எதிர்ப்பவர்கள் குறித்து யாரால் என்கிற ஆயுதத்தை நாம் பயன்படுத்த நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அது மார்க்கம் முஹம்மது, அது அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த இயல்பு என்பதை நினைவிலே கொள்வோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு திருக்குர்ஆன் கற்றுத்தருகிற இந்த உயர்ந்த வழிகாட்டுதலின் வழிப்படி வாழ்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துவா செய்து நிறைகிறேன். வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.